வணக்கம் மக்களே, இன்னைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதுக்கப்புறம் ஐடி இண்டெக்ஸ் இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1% மேலே ஒரு ஃபால் அப்படிங்கிறத கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் வந்து ஒரு 0.95% கிட்டத்தட்ட 1% வந்து ஃபால் நடந்திருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 0.49% தான் வந்து ஃபால் நடந்திருக்கு, வெறும் 90 பாயிண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா வெறும் 280 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இந்த வாலடைல் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் ட்ரேடருக்கு எக்ஸ்பைரி டேல வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரொம்ப நாள் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கொடுக்காம ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாம் ரொம்பவே வந்து மைண்ட் ப்ரெஷர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். மற்றபடி எஃப்ஐஎஸ் டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் வந்து பாசிட்டிவில் தான் இருக்காங்க. ஒரு 212 கோடிக்கு வந்து பையிங் பண்ணியிருக்காங்க. இதே டிஐஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 405 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நிறையா ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா கீழே விழுந்திருக்கு. அதில் குறிப்பாக நம்ம சொல்லணும்னா எஃப்எம்சிஜி செக்டர் பங்குகளெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கீழே விழுந்திருக்கு. அதுலேயும் ஹெச்யூஎல், ஐடிசி, நெஸ்லே, டாடா கன்சியூமர். ஸோ பெருசாக விழுந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஹெச்யூஎல் வந்து நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்து இருந்தது. இதில் எஃப்எம்சிஜி செக்டரில் ஒரு நியூஸ் வந்திருக்கு, நம்ம அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ எண்டில் பார்த்துடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஐஇஎக்ஸ் வந்து நல்ல ஒரு ஃபாலோ கொடுத்துருக்கு. ஸோ ஐஇஎக்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. ஐஇஎக்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஆஃப்டர்நூன் வீடியோவில், நம்ம இப்போ தான் வந்து செக் பண்ணோம். ஸோ இப்போ ஐஇஎக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தது. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எவ்வளோ ஏறி இருக்கு, 10% வந்து ஏறி இருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 8% வந்து கீழே இறக்கிட்டாங்க. ஸோ நல்ல ஏற்றத்தை கொடுத்து மேலே போன ஒரு நிறுவனம் இப்போ திரும்ப கீழே வந்துருச்சு. இதில் என்ன ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஐஇஎக்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது இந்த சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன்ஸ் இவங்க வந்து என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு கப்ளிங் மெக்கானிசம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்குன்னா, இப்போ இந்த ஐஇஎக்ஸ் மாதிரி எக்ஸ்சேஞ்சில் ஆர்டர் போடுவாங்க, நம்மளை மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து ஆர்டர் போடுவாங்க. ஸோ இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒட்டுக்காக எடுத்து, ஸோ அதை வந்து 1/1 ப்ரைஸ் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி நீட்டாக வந்து கொடுக்குறக்காக. ஸோ இதன் மூலிமா பார்த்திங்கன்னா ஐஇஎக்ஸ்க்கு வந்து காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒரு அறிக்கை மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இது எல்லாத்துக்கும் இந்த ஆர்டர் அப்படிங்கிறது பகிர்ந்தளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணாலுமே ஐஇஎக்ஸ் தான் இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவோட மார்க்கெட் லீடராக இருக்காங்க. ஸோ இது ஒரு வேளை ஏதாச்சும் ஒரு இதாக இருக்கலாம், ஒரு இந்த ஒரு நியூஸை வந்து பேடாக எடுத்து கூட இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ்லாம் கையில் வச்சுருக்கீங்க. பட் நம்ம சொன்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டான இந்த 130 ருபீஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கீழே வரும்போது தான் பையிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இந்த ஐஇஎக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போவும் வந்து நான் அதான் சொல்கிறேன், பிலோ 130 இல்லை 130 அப்படிங்கிற ரேஞ்சில் நம்ம அக்யூமுலேட் அப்படிங்கிறத பண்ணால் கரெக்டாக இருக்கும். இருந்தும் இந்த நியூஸில் ஏதாச்சும் ஒரு இம்பாக்ட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணணும். பட் இந்த போன குவார்ட்டர் வரைக்கும் அவங்களோட ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட்ஸை தான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் பெரிய அளவில் பயப்படுறதுக்க வேண்டிய ஒன்றுமே இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதனால் வால்யூம் எல்லாம் பெரிய அளவில் டிப் ஆகாது. எப்படி பார்த்தாலும் இவங்களுக்கு போக வேண்டிய வால்யூம் இவங்களுக்கு போய் தான் தீரும். ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏதாச்சும் 1-2 இந்த மாதிரி பண்ணும்போது இவங்களுக்கான ப்ரெஷர் நியூஸ் வந்து பெரிய அளவில் வருது. அந்த நியூஸோட இம்பேக்ட் காரணமாக இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ பொறுமையாக இருங்க. ஸோ ஹை ப்ரைஸில் வாங்கினவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா திரும்ப இங்கேருந்தும் இந்த சப்போர்ட் அப்படிங்கிறத நிறைய டைம் வந்து பிரேக் பண்ணி விளாண்டுருக்கு. இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை கட் பண்ணி, அதாவது 130 ருபீஸ் அப்படிங்கிற ப்ரைஸை கட் பண்ணி கீழே போச்சுன்னா இன்னுமே கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஐஇஎக்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஐஇஎக்ஸில் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. இன்கேஸ் கீழே போச்சுன்னா அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நியூஸோட ஒரு வீரியத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது என்ஐஐடி. ஸோ இந்த என்ஐஐடி ஏன் இன்றைக்கி வந்து இவ்வளோ இறங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் கமெண்ட்ஸ்லேயே வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். இருந்தாலும் தெரியாத நபர்கள் யாராச்சும் இருப்பாங்க. ஸோ என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த என்ஐஐடி வந்து டீமர்ஜர் பண்ணியிருக்கவங்களோட பிஸ்னஸை. ஸோ யாரெல்லாம் என்ஐஐடி ஷேர் வச்சுருந்தீங்களோ அவங்களுக்கு ஒரு ஷேர் பார்த்தீங்கன்னா என்ஐஐடி லேர்னிங் சிஸ்டமோட ஷேரை வந்து கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் வந்து இன்றைக்கி டீமர்ஜர் ஆனால் தான் என்ஐஐடியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு. வேறு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ இந்த டீமர்ஜ் ஆகக்கூடிய பங்குகள் எனக்கு வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வரதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும், சீக்கிரமாகலாம் வராது, ரொம்பவே வந்து டைம் எடுக்கும். அதனால் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக வந்து வரும். ஏன்னா என்எம்டிசியிலேருந்து என்எம்டிசி ஸ்டீல் வந்து டீமர்ஜ் ஆகும்போது எனக்கு வரதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து வந்துடும். ஓகே, ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் எந்த ஒரு கவலையுமே பட வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து திரும்ப ஒரு நியூஸை வந்து விட்டுருக்காங்க. ஸோ காசு அள்ளி இறக்கிறாங்க போல். இப்போ வந்து என்ன ஒரு பிளான் அப்படின்னா, புதுசாக பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து ஒரு 6-7 பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து புதுசாக ரோல் அவுட் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து நாங்கள்
$2 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெஹிக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2027 வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இந்த ஆட்டோ எக்ஸ்போ போயிட்டு இருக்கும்போது இவங்களோட கான்செப்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நிறையா வந்து வந்திருந்தது. ஸோ அதெல்லாமே கூட இருக்கலாம் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுறக்காக அந்த வெஹிக்கிள்ஸையும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் வந்து இந்த $2 பில்லியன் அப்படிங்கிறத இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான். டாடா மோட்டார் ஆல்ரெடி பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஆயிருக்கு, அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸும் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதை வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த FMCG. ஸோ இந்த FMCG வந்து இப்போ ஒரு ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பருவநிலை மாற்றம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த FMCG செக்டரை பாதிக்கும் அப்படின்ட்டு போகிற போக்கில் ஒரு வெடி போட்டு விட்டு போயிட்டாங்க இந்த RBI கவர்னர். ஸோ அதனால் இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது HUL வந்து 1% கிட்ட டவுன் ஆயிருக்கு. நெஸ்லே இந்தியா 0.8%, டாடா கன்சியூமர் 0.9%. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் வேல்யூஷனில் அதிகமாக இருக்கக்கூடிய பங்குகள் தான். பட் ITC அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ₹1 என்னமோ கம்மியாயிருந்தது. மேபி கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஏன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நியூஸ் இன்னும் ஒரு 2 அப்படிங்கிற நம்ம சொன்னாங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட நிறையாவே இருக்குது. நம்ம HUL எக்ஸிட் ஐட்டம் தெரியும், டாடா கன்சியூமர்லேயும் ₹800 எக்ஸிட் லெவல் அப்படிங்கிறத இன்ஃபார்மும் பண்ணியாச்சு. ஸோ நமக்கு ஒன்றும் கவலை இல்லை, இறங்கிச்சின்னா திரும்ப ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவ்வளோதான், நம்ம திரும்ப வந்து வாங்கிட்டு பெசாமல் இருந்துக்கலாம். என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அகைன் ITC இது இறங்கிச்சின்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, பட் இறங்க விட மாட்டேங்கிறாங்க. ஸோ பெரிய ஆளுங்களும் சரி, நம்மளை மாதிரி ரீட்டெயில் பீப்புளும் சரி, தொடர்ந்து அந்த பங்கை வாங்கிட்டே இருக்கிறது மூலிமா அதில் ஓவர் புல்லிஷில் போயிட்டே இருக்குது. ஸோ என்றைக்கு ஒரு நாள் பெரிய அளவில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வரும்னு நமக்கு தெரியாது, ஏன்னா நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி லாங் டேர்ம்க்கு யோசிச்சுட்ருப்போம். பட் இந்த பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் மேபி ப்ரெஷர் வரலாம். ஸோ அது எப்போ வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வந்து கணிச்சு சொல்லவே முடியாது. ஸோ நான்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து ITC-யை ₹200 மிஸ் பண்ணியாச்சு. ஸோ அது டபுள் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் போய் நான் இன்னுமே ஒரு 800 போகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் வாங்குறதுக்கு எனக்கு மனசு வந்து கண்டிப்பாக ஒத்துழைக்கலை. இந்த ஷேர் மட்டுமே ஒரு ஷேர் அப்படின்ட்டு நான் போய் வாங்க போகிறதும் இல்லை, ஏன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ தேடுனா கண்டிப்பாக வந்து கிடைக்கும், அதனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது என் மேலே. ஸோ அதனால் நான் இன்னும் உட்காந்து நான் தேடுவேன், நிறைய ஸ்டாக்ஸை வந்து ஃபைண்டிங்கும் பண்ணுவோம், அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நல்ல ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறதையும் நம்ம கெயின் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம நண்பர்கள் கேட்ட ஒரு 3 பங்குகள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா பராதீப் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. ஸோ இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா என்ன ஏதுன்ட்டு. ஸோ இந்த கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பிஏவோட இந்த கம்பெனியோட பிஇ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ROC ROE எல்லாமே கொஞ்சம் பெட்டராலாக இல்லை. ஸோ பிலோ ஆவரேஜ் அப்படின்னே நம்ம சொல்லலாம். கடன் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இந்த கம்பெனிக்கு. ஓகே, ஸோ ஃபண்டமெண்டலாக கொஞ்சம் ஒரு ஆவரேஜ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியோட இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இம்பாக்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட மார்ஜின் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அடி வாங்கியிருக்கு, அதனால் அவங்களோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து கம்மியாக இருக்குது. ப்ராஃபிட் மட்டும் இல்லை, ப்ரீவியஸ் குவார்ட்டர் கூட அவங்களோட ரெவன்யூவை கம்பேர் பண்ணால் அதுவுமே வந்து கம்மி ஆகிருக்கு. ஸோ இந்த ஷேரில் பெரிய அளவில் எந்த ஒரு கரெக்ஷனுமே ஏற்படலை. ஸோ டோட்டலாக வந்து ஒரு சைட்வே அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் தான் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி ஒரு கரெக்ஷன் அப்படிங்கிறது வரலாம், வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம ட்ரை பண்ணலாம் இந்த ஸ்டாக்கை. ஸோ அவசரப்பட்டு வாங்குற அளவுக்கான ஒரு பங்கு இந்த பங்கு இல்லை. ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய பங்கு பார்த்திங்கன்னா பிரின்ஸ் பைப். ஸோ இந்த பிரின்ஸ் பைப் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, பிரின்ஸ் பைப் பற்றி பேசுங்க அப்படின்ட்டு. ஸோ பிரின்ஸ் பைப் அப்படின்னு பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பிஏவோட அதிகமாக தான் இருக்குது. பட் ஆஸ்ட்ரால் அதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளாக்ஷிப் இந்த செக்டரை பொறுத்த வரைக்கும். பட் அது வந்து ஓவர் வேல்யூஷனில் இருக்குது, இதை விட டபுள் மடங்கு வேல்யூஷன் அதிகமாக இருக்குது. இருந்தும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக் மேலே தான் போயிட்டுருக்கு. ஓகே, இருந்தாலும் நமக்கு வந்து சேஃப்டி அப்படிங்கிறது முக்கியம், என்றைக்கு கரெக்ஷன் வரும்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பட் இந்த கம்பெனி ஓரளவு அட்ராக்டிவாக தான் இருக்குது, கடன் இல்லை இந்த கம்பெனிக்கு, ப்ரொமோட் ஹோல்டிங் நல்லாயிருக்கு. ஒன்லி ஒன் ஒரே திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பிஇ மட்டும்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை. அடுத்தது இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஹியர் ஹை, அதாவது 52-week ஹை கிட்ட வந்து ட்ரேட் நடந்துகிட்ருக்கு. மேபி எப்போ வேணால் கரெக்ஷன் வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலமையில தான் வந்து இருக்குது. இந்த குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மார்ஜினும் பார்த்திங்கன்னா ஓரளவு பழைய அளவுக்கான மார்ஜின் அப்படிங்கிறத திரும்ப ரீகெயின் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாக். ஓகே, ஸோ ஆனால் இப்போ எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெட்டர் ஒரு ஐடியாவாக இருக்காது இந்த ஸ்டாக்கில், ஏன்னா நல்ல ஒரு ஹை ப்ரைஸில் இருக்குது இந்த ஸ்டாக்கு. அதனால் நான் கண்டிப்பாக வந்து எடுக்க மாட்டேன், ஏன்னா கரெக்ஷன் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடி வாங்குவோம். ஏன்னா வேல்யூஷனும் நமக்கு சாதகமாக இல்லை. இன்கேஸ் வேல்யூஷன் வந்து லோவர் வேல்யூஷனில் இருந்ததுன்னா இந்த ஹை ப்ரைஸில் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூட இருக்கும். பட் இருந்தாலுமே நான் எடுக்க மாட்டேன். ஓகே,
அடுத்தது பார்க்கும்போது டான்லா பிளாட்ஃபார்ம். ஸோ டான்லா பிளாட்ஃபார்மில் நியூ என்ட்ரி எடுக்கலாமான்னு கேட்குறாங்க. தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஒரு தம்பி கூட வந்து தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டு இருப்பார் டான்லா வந்து என்னாச்சுன்னா அப்படின்ட்டு. ஸோ டான்லா பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வரல. பட் நம்ம ஆல்ரெடி வந்து தம்பிக்கு கிளியராக வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது ஒரு சப்போர்ட், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணும்போது இந்த ஸ்டாக் ஃபஸ்ட்டோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 680-700 rupees அப்படிங்கிறத ரெசிஸ்டன்ஸாக கட் பண்ணிச்சுனா இன்னுமே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இப்போது நல்லா மேலே போயிருச்சு. இப்போ அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 900 அப்படிங்கிறது அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஒன்ஸ் அந்த ரெசிஸ்டன்ஸையும் வந்து கட் பண்ணிச்சுன்னா இன்னுமே மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தாலும் வந்து நம்ம இந்த இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இறக்கம் அப்படிங்கிறத சந்திச்சிருக்கு. பாருங்கள் எங்கே இருந்ததுன்னு 2100 இருந்த பங்கு பார்த்திங்கன்னா 500 வந்திருக்கு. ஸோ 500 இப்போ ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. திரும்ப 2000 போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டவுட்டு தான். ஏன்னா வேல்யூஷன் பாருங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இப்போவே ஸ்டாக் பிஇ அப்படிங்கிறது 25 கிட்ட வந்துருச்சு. ஒரு இந்த மாதிரி ஒரு மிட் கேப், ஒரு ஸ்மால் கேப் மிட் கேப் கம்பெனிக்கு அது 11,000 crore தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிக்கு இவ்வளோ வேல்யூஷன் கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இதை விட பெட்டராக வேறு ஒரு ப்ளூ சிப் கம்பெனிஸை நம்ம பிடிச்சிக்கலாம். அதனால் ஃப்ரெஷ் பையிங் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது டான்லா பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும். அதனால் ஏறுற வரைக்கும் ஏறட்டும், நடுவில் ஓரளவு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ ஃப்ரெஷ் பையிங்க்கு டான்லா பிளாட்ஃபார்மில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இல்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிறையா விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மக்களே. புதுசாக வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து இது போல் நல்ல ஒரு வீடியோவை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் மக்களே.